ஹலோ வெல்கம் டு சோஃபி கிச்சன் இன்னைக்கு என்ன செய்யறோம் பாத்தீங்கன்னா வேர்க்கலை சட்னி செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம் அதுக்கு என்ன தேவையான இன்கிரீடியன்ஸ் அரை கப் வேர்க்கல்ல வறுத்து வேர்க்கல்ல வறுத்து அழிச்சிருக்கேன் அது கால் கப் தேங்காய் ஒரு மூணு காஞ்ச மிளகா ரெண்டு பல் பூண்டு இவ்வளோ தான் வந்து சட்னி அரைக்கிறதுக்கு தேவையானது மீதி தாளிக்கிறதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கடுகு உளுத்த பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் அதுக்கப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் எண்ணெய் இதை தான் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு இப்போ சட்னி அரைச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஆயில் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து வேர்க்கலை போட்டுக்கலாம் எடுத்து வச்சுக்க வேர்க்கல்ல தேங்காய் காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறமேலும் பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் இது பரப்பரன்னு தான் இருக்கணும் ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா அந்த வேர்க்கல உள்ள எண்ணெய் வந்து பிரிஞ்சு ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ அந்த நீங்கள் பார்க்க பார்த்து அரைங்க ரொம்ப நேரம் வேகமாக வச்சு அரைச்சிடாதீங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸி ஜரில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உங்கள் சட்னிக்கு தேவையானது நான் வந்து இந்த சட்னிக்கு வந்து மூணு காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் காரம் கம்மியாக தான் இருக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில நீங்கள் காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அரைங்க இப்போ அரைச்சாச்சு கொஞ்சம் சட்னி கட்டியாகவே இருக்கட்டும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மிக்சி ஜார்ல மட்டும் லைட்டா தண்ணி ஊத்தி ஊத்திக்கோங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் இதை தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை பெ பெருங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடலாம் தாளித்து உள்ளே ஊற்றிடுற வேண்டியதுதான் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான வேர்க்கலை சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்னே ஒன்னே கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்